உடனே மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது முக்கிய கம்பெனி, நான் எங்கள் ஹோஸ்ட் ஜெமினி மேன். ட்ரேக் டவுன் பண்ணுவோமா? எல்லாருக்குமே ஏன் தெரிஞ்சிருக்கும், இப்போ லேட்டஸ்ட் கோட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ட்ரெய்லர் பார்த்த பல பேருக்கு இது ஜெமினி மேனோட இன்ஸ்பிரேஷனடா அப்படின்னு சொல்லி டவுட் வந்திருக்கலாம். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த டாக் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ட்ரெய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் ஒற்றுமையாகிற மாதிரி காமிக்கப்பட்டிருந்தாலும் எனக்கு என்னமோ ஜெமினி மேன் இஸ் கம்ப்ளீட்லி செப்பரேட் ஃப்ரம் கோட்டுங்கிற மாதிரி தான் தோணுது. பட் இருந்தாலும் என்னென்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குது, இந்த ஜெமினி மேனில் என்னென்ன ஈஸ்டர் எக்ஸ் இருக்குன்னு சொல்லி மொத்தமாக அப்டேட் பண்ணிடுவோம். ஓப்பனிங் இந்த படத்தோட மெயின் ப்ரோட்டாகனிஸ்ட் நம்ம ஹென்றி வில் ஸ்மித்தோட ஹென்றி கேரக்டர் தான் காமிக்கிறாங்க. ஹென்றி அமெரிக்கன் ரெவல்யூஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு முக்கியமான ஃப்ரீடம் ஃபைட்டர் பேட்ரிக் ஹென்றிங்கிற ஒருத்தன் தான். எனக்கு விடுதலையை கொடுங்க இல்லைன்னா சாவு கொடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தனா போராடின ஒரு கேரக்டர். அதுக்கேற்ற மாதிரி அந்த படம் முழுக்கவே நம்ம ஹென்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சாவுக்காகவோ இல்லை ஃப்ரீடமுக்காகவோ போராடிட்டு இருப்பாரு. அண்ட் இதே மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் கோட்லேயுமே இருக்கு. விஜயோட உண்மையான லைக் அந்த கேரக்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா காந்தின்னு சொல்லியிருப்பாங்க. இட்ஸ் ஆல்சோ ஃப்ரீடம் ஃபைட்டர். ஒன்னு சாவு கொடுங்க இல்லை ஃப்ரீடம் கொடுங்கன்னு சொல்லி போராடினவர் தான் காந்தி. ஸோ அந்த ஒரு கனெக்ஷன் நீங்க மேக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஹென்றி புரோகன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசாசினேஷன் டார்கெட்டுக்காக தான் வந்திருப்பாரு. அவருடைய 72nd கில் மூவிங் ட்ரெயின்ல ஒருத்தனை பட்டுன்னு அசால்ட் அடிப்பாரு. ஒரு ரஷ்யன் டெரரிஸ்ட் நினைச்சுதான் அவர் வந்து அடிக்க வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு பயாலஜிஸ்ட்ங்கிற விஷயமே தெரிய வந்திருக்கும். ஹெட் கேம்பிச்ச ஹென்றி அவர் த்ரோட்ல அடிச்சது அவருக்கு ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்காக தெரியும். ஒரு சின்ன பிசுடு தட்டி இருந்தால் கூட பக்கத்தில் இருக்க குழந்தைய நான் கொண்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டே இருப்பாரு. அதனால இதுக்கப்புறம் நம்மளுக்கு வேலை எல்லாம் செட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆக ரெடி ஆவார். இந்த இடத்துல நம்ம ஹென்றியோட கையை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஸ்பேஸ் டேட்டு வரையப்பட்டிருக்கும். இந்த படம் முழுக்கவே நம்ம ஹென்றி அவருடைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணும்போது அவங்க கை கொடுக்குற அந்த சீக்வன்ஸ் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கையில் அந்த ஸ்பேஸ் டேட்டு இருக்கும். அந்த ஸ்பேஸ் இஸ் ஆஃப் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ விச் மீன்ஸ் இவர் பேரன் ஜாக் இவங்க மூணு பேருமே அந்த டீமில் இருக்கும்போது ஏசாக இருந்திருக்காங்க. ஏஸ் இன் மீன்ஸ் லைக் அந்த டீம்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க. பட் இட்ஸ் டைம் டு ரிட்டையர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டு அவர் வீட்டில் இருக்க அந்த சமயத்தில் டெல்லுங்கிற ஒருத்தர் பற்றி அவரை மீட் பண்ண வந்திருப்பாங்க. டெல் தான் ஆக்சுவலாக நம்ம ஹென்ரியோட ஹேண்ட்லர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஹென்ரிக்கு வர எல்லா விதமான இன்ஃபர்மேஷன் எல்லா விதமான டார்கெட்ஸும் இவர் மூலியமாக தான் வரும். கோட் படத்தில் நம்ம விஜயகாந்தை இந்த மாதிரி ஏஏ மூலியமாக ரீக்ரியேட் பண்ணதான் சொல்லியிருந்தாங்களே. ஸோ பாசிபிளி அந்த டெல் ரோலை விஜயகாந்த் ப்ளே பண்ணலாம் வாய்ப்புகள் இருக்குது. அது வெங்கட் பிரபு இப்போதைக்கு லேட்டஸ்ட் ஒரு இன்டர்வியூல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு விஜயகாந்த் இந்த படத்தில் இருக்குது. ஸோ பாப்போம், மேபி டெல் ரோல் தான் ப்ளே பண்ணுறாங்களா. இவருடைய கடைசி டார்கெட்ல ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு தெரிஞ்ச அப்புறம் இவருடைய ஃப்ரெண்ட் ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா இவரை பிரைவேட்டா மீட் பண்ணுறதுக்காக கடலுக்கு நடுவில் ஒரு போட் ஸ்டேஷன் கூட்டிருப்பாரு. போட்டை ரெண்ட் எடுக்க போன இடத்துல தான் நம்ம டேனியா ஹென்றி மீட் பண்றாரு. ஸோ போட் ரெண்டு காசு எவ்வளோன்னு கேட்க 23.46 சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. $23.46 உங்களுக்கு சாதாரணமாக தெரிஞ்சிருந்தாலும் ஆக்சுவலாக அது நம்ம குரோமோசோம்ஸ் தான் மென்ஷன் பண்ணுது. ஒவ்வொரு மனிதன் உடம்புலையுமே பார்த்தீங்கன்னா 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம் இருக்கும், அதாவது 46 குரோமோசோம்ஸ். ஏன் இதை சொல்கிறேன்னா இந்த படமே குளோனிங் பேஸ் பண்ணி தானே நடக்கிறோம். ஸோ அதுக்கான ஒரு ஹிண்டாக இந்த இடத்துல 23.46 அவங்க சொல்லியிருக்கலாம். ஐ மீன் ரேண்டம் நம்பர்ஸ் எவ்வளவோ இருக்குது, அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி $20 கூட சொல்லியிருக்கலாம். பட் ஸ்பெசிஃபிக்காக 23.46 சொல்லும்போது உருவாக்குற ஒரு ப்ரோக்ராம் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல இந்த சோல்ஜர்ஸ் எல்லாருக்குமே ஃபேமிலி இருக்குது, ஃபியர் அண்ட் பயம் கான்சியஸ்னஸ் சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்க அந்த காரணத்தினால பெஸ்ட் சோல்ஜர்ஸ் உடம்புல இருக்க அந்த டிஎன்ஏ வச்சு குளோன் உருவாக்குறாங்களோ ஒரு முடிவில் ஒரு பவர்ஃபுல் பயமறியாத சோல்ஜர்ஸ் உருவாக்கணுங்கிற ஒரு ப்ரோக்ராமா அது மாறுது. அதுல முதலாக வந்து சிக்கினவர் தான் ஆப்வியஸா நம்ம ஹென்றி. டிசிப்ளின்ட் அண்ட் பெஸ்ட் ஷூட்டராக அந்த சமயத்தில் இவரை வச்சு ரெண்டு குளோன்ஸ் உருவாக்கியிருப்பாங்க. ஒன்று ஜூனியர், இன்னொருத்தர வெப்பன் சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டெக்னிக்கலாக அந்த படத்தில் மொத்தம் மூணு வில் ஸ்மித் கேரக்டர் வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். அண்ட் கோட் ட்ரெய்லர்லையுமே மூணு விஜயை யாராவது ஸ்பாட் பண்ணீங்களா? இருக்கணும். இப்போதைக்கு ஹென்ரியால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த யூஸுமே கிடையாது. அண்ட் அவர் ரிட்டையர் ஆயிருக்க அந்த சமயத்தில் அவனை போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துல ஜூனியரை ரீப்ளேஸ் பண்ணலாம்னு சொல்லி கிளேவரிஸ் அவரை போட்டு தள்ளுறதுக்காக ஜெமினி டீமாக நம்ம ட்ரை பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி லாசிட்டர் டிஏயோட ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா இதை நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹென்ரியை கொலை பண்ணுறதுக்கு அவங்க டீம் அனுப்ப, ஹென்றி இதுக்கு முன்னாடி மிஷனில் எத்தனை பேர் கூட கனெக்ஷனில் இருந்தாரோ எல்லாருமே இப்போதைக்கு டிஏ வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளுறாங்க. ஸோ ஹென்ரிக்கு ஹெல்ப் பண்ண மாதிரினோ ஃப்ரெண்டு ஜாக்கு அண்ட் முக்கியமாக கடைசியாக ஹென்றி மீட் பண்ணி பேசின டேனி இவ்வளையுமே கொலை பண்ண ட்ரை பண்ண, எப்படி நம்ம ஹென்றி உள்ளே போந்து டேனியை காப்பாற்றிட்டு அங்கிருந்து ரெண்டு பேருமே எஸ்கேப் ஆயிடுவாங்க. நம்ம பேரன் வாங்க ஃப்ரம் மார்வல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரி கொடுத்துருப்பாரு. ஏன் பேரன் பேர் வச்சாங்க தெரில, மார்வல்களுமே பேரன் மாட ஒரு காப்பில். ஸோ பட் எனிவேஸ் பேரன் ஃப்ளைட்டில் தான் என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி வர அந்த சமயத்தில் நீங்கள் கடல் இங்கே நோட் பண்ணி பாருங்க, கடலில் சுறாமீன் சுற்றிட்டு இருக்கீங்க, அதனால தான் போட்டில் ரொம்ப தூரம் போக முடியாதுன்னு சொல்லி ஓரமாக வந்து உட்காந்துருக்கீங்களா உங்கள் ரெண்டு பேரு. அண்ட் நம்ம ஹென்றிக்கு தண்ணியில் கண்டுன்னு வேற சொல்லியிருப்பாப்பில், ஏன்னா அவருக்கு ஸ்விம் பண்ண தெரியாது. ஆர் அஃப்ரைட் ஆஃப் ட்ரௌனிங், தண்ணியை பார்த்தா அவருக்கு ஒரு பயம் இருக்குது. அதனால தான் ஓரம் கட்டி உட்கார வச்சிருக்கா கையில் அடிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ரெண்டு பேருமே அங்கேருந்து கிளம்பி கம்போடியா போயிருப்பாங்க. ஏன் நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி டேனி கேட்டதுக்கு, நான் ஏகப்பட்ட கொலைகள் பண்ணியிருக்கேன், நிறைய தப்பான விஷயங்களும் பண்ணியிருக்கேன், அது எப்போதுமே என் மைண்டில் ஒரு கெட்ட கனவாக சுற்றிட்டுருக்கு, சில சமயங்கள் நான் கண்ணாடியை பார்க்கவே பயப்படுவேன் அப்படின்னு சொல்வார். ஸோ கண்ணாடியை பார்க்கும்போது அவருடைய ரிஃப்ளெக்ஷன் தானே தெரியும். அந்த வகையில் இவருடைய மெயின் இனிமையாக இவருடைய ரிஃப்ளெக்ஷனாக இருக்கக்கூடிய ஜூனியர் தான் சண்டைக்கும் வருவார். ஒருவேளை அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கலாம், லைட்டாக ஃபோர் ஷேடோ பண்ண ட்ரை பண்ணுறதுக்கு போல. இப்போதைக்கு இவங்க கம்போடியாவில் இருக்க விஷயம்
எப்படியோ பெரிஸுக்கு தெரிய வந்தது. ஸோ அதனால் அவருடைய பெஸ்ட் ஜெமினி மெம்பரை சண்டைக்கு அனுப்புகிறாரு ஜூனியரை. அவன் வர விஷயம் தெரிச்சோடனே இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சேஸ் அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா நடக்கும், செம ஃபன்னாக இருக்கும். ஒரு சின்ன மிஸ்டேக் வெல் இந்த இடத்துல அந்த பைக் சேஸ் சீன் வரும்போது அந்த முகத்தை நல்லா நோட் பண்ணி பாருங்க. அது நம்ம வில் ஸ்மித் கிடையாது, வில் ஸ்மித்தோட ஸ்டண்டபிள் எடிட் படாமல் வச்சிருக்கேன். சின்ன மிஸ்டேக் தான், என் கண்ணுக்கு முடிச்சு உங்கள் கண்ணுக்கு பட்ட கீழே காப்பாடுங்க. இதே மாதிரி ஒரு பைக் சேஸ் சீக்வன்ஸ் கோட்டில் இருக்குன்னா இருக்கணும். ஒருத்தன் எடுக்கிற முடிவு இன்னொருத்தனுக்கு தெளிவாக தெரியுது. ஸோ ஒரு மிரர் மாதிரி ஒரு ஃபைட் வந்து பற்றி நான் நடத்திட்டு இருக்கேன். அந்த இடத்துல எப்படியோ போலீஸ் என்ட்ரி கொடுத்து நம்ம ஹென்ரியை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த வகையில் ஹென்ரி இப்போதைக்கு ஜூனியர் கிட்ட தப்பிச்சிடறாரு. ஜூனியர் வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா வெரிஸ் கிட்ட, நான் என்ன மாதிரியே ஒருத்தனை பார்த்தேன், அதுவும் ஏன் அளவுக்கு அவனுக்கு அதிகமான திறமையும் இருக்குது, பயங்கரமானவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாப்பில. இந்த இடத்துல சின்ன வயசுலேருந்தே இவனை ஆக்சுவலாக ஒரு கில்லிங் மிஷினாக தான் வெரிஸ் வளர்த்துட்டு இருக்காருங்கிறதுக்கான ஆதாரமாக இந்த பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அந்த டார்கெட் ப்ராக்டிஸை ஃப்ரேம் போட்டு மாட்டியிருப்பாங்க. ஸோ நீ பெஸ்ட்டா, நீ பெஸ்ட் டார்கெட் ஷூட்டர் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காகவே அதை ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சிருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் நிறைய டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மாதிரி காமிக்கப்பட்டு. ஸோ முடிஞ்சளவுக்கு ஜூனியரை ஒரு கில்லிங் மிஷினாக தான் வெரிஸ் வளர்க்க ட்ரை பண்ணியிருக்காரு. மோஸ்ட் ஆஃப் த அந்த வில் ஸ்மித் டி ஏஜிங் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஓகேவாக தான் இருக்குங்க, அது பெஸ்ட்னு சொல்ல முடியாது. காரணம் அது பார்த்தாலே ஒரு டிஜிட்டல் எஃபெக்ட்ங்கிறத உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். டிஜிட்டல் இன் மீன்ஸ் அந்த மாதிரி நம்ம வில் ஸ்மித் முகத்தை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் ஒரு வித்தியாசம் இருக்கிறதையும் உங்களால் நோட் பண்ண முடியும். ஸோ அந்த மொத்த வில் ஸ்மித்தோட எங்கேஜ் ரெண்டரிங்கை பார்த்தீங்கன்னா 4K 120 FPS பண்ணியிருக்காங்களா, பட் மூவிஸாக ஆப்வியஸாக நம்ம 30 FPS அந்த ரேஞ்சில் தான் பார்ப்போம். ஸோ அதனாலேயே இந்த இடத்துல அந்த வில் ஸ்மித் எங்கேஜ் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃபைனல் ஷாட்டில் இந்த பக்கம் நம்ம வில் ஸ்மித் அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் பிரின்ஸ் நம்ம யங்கஸ்ட் வில் ஸ்மித், இவங்க ரெண்டு பேருமே ஒவ்வொருத்தர் பேசும்போதும் ஒரிஜினல் வில் ஸ்மித்தோட முகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஆப்வியஸாக அவர் உண்மையான ஆக்டர், பட் இந்த இடத்துல அந்த டிஜிட்டல் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது நேச்சுரல் ஃபீலிங்கே வராது. அதை மட்டும் நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லைக் வீடியோ கேமில் பார்க்குற ஒரு கேரக்டர் தான் தோணும். எனக்கு என்னமோ படம் முழுக்கவே இந்த இடத்துல வில் ஸ்மித்தோட அந்த ஃபேஸ் லுக்குங்கிறது துண்டாக தான் தெரிஞ்சிச்சு. பெஸ்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஐஸ்கிரீம் நினைக்கிட்டு இருப்பேன், இந்த இடத்துலையும் அதே மாதிரி ஃபைனலாக கிளேவெரிஸ் கூட அவர் கன்ஃபர்ஸ் பண்ணக்கூடிய அந்த சீக்வன்ஸ், இது ரெண்டு இடத்துலையுமே அந்த லுக்குங்கிறது பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். லைட்டிங் கூட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு. மற்றபடி மோஸ்ட் ஆஃப் த சீக்வன்ஸில் யங்கஸ் வில் ஸ்மித்தை நீங்கள் துண்டாக கண்டுபிடிச்சலாம், இது ஏதோ ஒரு வீடியோ கேம் கேரக்டரானு. இல்லை எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுச்சா நீங்கள் பண்ணுங்க. இந்த இடத்துல ஜெமினி டீம் என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ டெரரிஸ்ட் வெர்சஸ் ஜெமினிங்கிற ஒரு ரெண்டரிங் நடந்துட்டு இருக்கும். அதில் ஒரு ஹாஸ்டேஜ் அந்த கேரக்டர் பிடிச்சி வச்சிருக்காப்ல. ஸோ ஹாஸ்டேஜை பிடிச்ச வச்சிருக்க கேரக்டர் சுடுறதுமே தாண்டி அந்த ஹாஸ்டேஜை கையில் கண்டு சுடுறா பார்த்தீங்களா. ஸோ சிம்பிளாக சர்ப்ரைஸ் அட்டாக்ஸுமே இந்த பக்கம் ஜெமினி டீம் பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனலி எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கத்தில் இருக்க அந்த எல்லா டைம்ஸுமே நோட் பண்ணிப்பாருங்க, இவங்க எல்லாருமே விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட். ஸோ படத்துக்குள்ள தங்க நேம ஒரு குட்டி கேமியை முதல் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ பூடபஸ்ட்ல இப்போதைக்கு நம்ம ஹென்ரி போய் இறங்கியிருக்கான், அவனுக்கு என்ன தவகிறத போய்ப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெமினி ஜூனியர் அனுப்ப. பூடபெஸ்ட்டுக்கு அவங்க வந்ததுக்கான காரணம் நம்ம ஜாக் அவருடைய ஃப்ரெண்ட் மூலியமாக தான். மைக்ரோ பயாலஜிஸ்ட் பற்றின ஐடியா அவங்களுடைய உண்மையான பேக்ரவுண்டை கண்டுபிடிச்சி சொல்லியிருப்பேன். ஸோ மேபி அந்த ஃப்ரெண்டுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கலாம் சொல்லி அவங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருப்பாங்க. இந்த இடத்துல யூரி ஆப்வியஸாக இந்த மாதிரி ஒரு தனி குளோன் டீமையே இந்த பக்கம் கிளேவரிஸ் உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பயமும் பெயினும் தெரியாத ஒரு டீம், சூப்பர் ஹியூமன்ஸ் மாதிரி ஒரு டீம் உருவாக்கிட்டு இருக்கான். அதை தடுத்தானுங்கிற ஒரு ஐடியாவை கொடுத்துட்டு போயிருப்பாங்க. தன்னை மாதிரி ஒரு டீம் ஒரு ஆர்மி ரெடி ஆகிட்டு இருக்குங்கிற ஒரு பயத்தில் தான் இப்போதைக்கு அந்த மொத்த லேபையுமே ஷட் டவுன் பண்ணுறதுக்காக ஹென்ரி பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல வில் ஸ்மித் சொல்றது கேளுங்க. Oh, so you think if your 50-year-old self showed up and told you you were her clone, that would make you calmer? 51. What? Just saying, you know you're 51. I'm not. ஸோ இவருக்கு 50 வயசு ஆகுது, 50 கிடையாது பார்த்து 51ங்கிற மாதிரி ஆக்சுவலாக பேர் அந்த திருத்தி சொல்வார். உண்மையிலே இந்த படம் நடிக்கும்போது நம்ம வில் ஸ்மித்துக்கு 51 வயசு. ஸோ ரியல் லைஃப்பையுமே அப்படியே லைட்டாக இந்த படம் கூட மர்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க. நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, டேனிக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு டேனியை ஜூனியர்கிட்டே கொடுத்து சேஃப் பிளேஸ்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. பட் ஜூனியர் டேனியை ஒரு ஹாஸ்டேஜாக பிடிச்சி வச்சு அதன் மூலிமா ஹென்ரியை வர வைக்க ட்ரை பண்ண. இந்த இடத்துல கேட்டகம்ஸ்க்கு கீழே ஹென்ரி வர்சஸ் நான் ஜூனியருங்கிற ஒரு மிகப்பெரிய ஃபைட் அதை பற்றி நான் கேட்க போயிருக்கோம். இந்த இடத்துல சண்டைங்கிறது ஆக்சுவலாக 2-3 ஷாட்டில் மட்டும் தான் உண்மையாக ஷூட் பண்ணியிருக்காங்க, மற்றது எல்லாமே டிஜிட்டல் ரீப்ளேஸ்மெண்ட். ஐ மீன் ஹென்ரியும் உண்மை கிடையாது, ஜூனியரும் உண்மை கிடையாது, கம்ப்ளீட்டாக 3D மாடல் ஃபைட்டு தான் அங்கே நடந்திருக்கும். அதனாலே இந்த ஃபைட்டில் ஒரு ஆத்தென்டிசிட்டிங்கிறது இருக்காதுங்க, ரொம்பவே லைக் ஒரு பொம்மைத்தனமாக சண்டை போடுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஐ மீன் புரியுது அவங்க கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணுறாங்க தான், பட் அது பார்க்க ஏதோ பொம்மை ஃபைட் மாதிரி தான் இருக்குது. லிட்ரலாக சொல்ல போனோம்னா ஒரு PS5 கேமோட கட்சின் பார்க்குற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் அகெயின் இது வந்து 2019 ரிலீஸ் ஆன படம், இப்போதைக்கு டெக்னாலஜி மிக்க பெருசாக வளர்ந்துருக்கேன். இப்போ வர டிஏஜிங் எல்லாமே ஓரளவுக்கு ரொம்ப நம்பகத்தன்மையாக கொடுத்துருக்கேன் அந்த காந்தினால கோட்டோட டிஏஜிங்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் நம்புவோம். இந்த இடத்துல ஜூனியரை நம்ம ஹென்ரி எப்படியே கன்வின்ஸ் பண்ணிடுறாரு, நீ ஒரு குளோன்றா, என்னுடைய குழந்தை கூட கிடையாது, நீ என்னுடைய குளோன், டெக்னிக்கலாக உன்னை வெப்பனாக தான் வளர்த்துட்டு இருக்கேங்க, நாளைக்கு எனக்கு இந்த நிலமை வந்த மாதிரி உனக்கும் அந்த நிலமை வரும் எப்படின்னு சொல்லி நம்ம ஜூனியர் மனசில் ஒரு குழப்பத்தை விதைச்சிட்டு போயிடுறாரு ஹென்ரி. ஸோ அந்த குழப்பத்தோடய இப்போதைக்கு ஜூனியரை கிளேவரிஸை மீட் பண்ண கிளேவரிஸ் அதை எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிடுறாரு. ஜூனியருக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல,
இவன் உண்மையிலே அப்பாவா இல்லை அப்பாவா நடிக்கிறானான்னு சொல்லி தாட்டில் ஃபைனலாக ஹென்ரியை பார்த்து மீட் பண்ணி பேசலாம்னு சொல்லி அங்கே கிளம்பி ஜார்ஜியா போகிறாப்புல. ஏன்னா இப்போதைக்கு நம்ம ஹென்ரி அண்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜியாவில் வந்து இறங்கியிருக்காங்க. ஜார்ஜியாவில் தான் கிளேவரிஸ் இந்த லேபை ரன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த லேபை மொத்தமாக ஷட் டவுன் பண்ணுறதுக்காக தான் இந்த மொத்த டீமே இப்போதைக்கு ஜார்ஜியா வந்திருப்பாங்க. ஜார்ஜாக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட்டு இவன் சொல்கிறது எல்லாமே உண்மையான்னு சொல்லி பார்க்கறதுக்காக பி வேணாம வச்சு ஜூனியர் வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ரி கழுத்திலேயே சுட்டுவார். பி வேணாம் ஆக்சுவலாக இந்த பக்கம் ஹென்ரிக்கு அலர்ஜிக், ஸோ தனக்கும் அது அலர்ஜிக்காக இருக்க அந்த சமயத்தில் இது உண்மையான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் இவன் சொல்கிறது எல்லாமே உண்மைங்கிறத ஜூனியர் அக்செப்ட் பண்ணி அந்த டீமில் ஒரு ஆளாக சேர்ந்துருவார். அந்த இடத்துல தான் நம்ம ஹென்ரி கிட்ட உங்க அப்பா அம்மா யாரு, நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்னு சொல்லி பல உண்மைகளை ஜூனியர் கிட்ட தெரிஞ்சுக்க வந்து காமிச்சிருப்பாங்க. சோ ஹென்ரியோட அப்பா அம்மா தான் டெக்னிக்கலா ஜூனியரோட அப்பா அம்மாவும், புரியுதா? என்னதான் வயசு வித்தியாசம் இருந்தாலும் இவர் ஹென்ரியோட குளோன், ஹென்ரியோட சின்ன வயசு மாதிரி மெமரிஸ் வேற மாதிரி இருந்தாலும் ஒரே அப்பா அம்மா தான். இவங்க பேசி போற அந்த சமயத்துல இந்த கிளேவரிஸ் திடீர்னு கால் பண்ணி உடனே ஓடிடுறா அப்படின்னு சொல்ல எதிர்க்க இப்போதைக்கு ஜெமினி டீம் ஒரு ராக்கெட் லான்ச்சரை வச்சு மொத்த பேருமே டேக் டவுன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுல நம்ம ஹென்ரி ஜூனியர் அண்ட் டேனி மூணு பேருமே எஸ்கேப்பாக பேரன் மட்டும் செத்துருவாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கார் கரப்பா முச்சு பதிவு திரும்பி கவுந்து இருக்கல, மூணு பேர் பக்கமும் டோர் இருக்கு, பட் நம்ம பேரன் சைட்ல டோர் கிடையாது. சோ பேரன் வேற வழியே இல்ல, குண்டுக்குள்ள மாட்டின எழு போல நசுக்கி செத்துருவாரு. எனக்கு என்னமோ பேரன் ரோல தான் பாசிபிளி பிரசன்ட் பிளே பண்ற மாதிரி தோணுது. ஏன்னா கிட்டத்தட்ட முக்காவாசி படம் கிட்ட ஹென்ரி கூட டிராவல் பண்ண ஒரு கேரக்டர் பேரன் தான். பேரன் ஒரு முக்கியமான கேரக்டராகவே டெவலப் ஆயிருப்பாரு, நல்லா இருக்கும். இதுல ஆப்வியஸா ஒரு மிகப்பெரிய பைக் சீக்வன்ஸ் நடக்கும். ஆனா இங்க இருக்க சில விஎஃப்எக்ஸ் வந்து பிசுறு தட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரியமா வச்சு எதிர்க்க இந்த ஜெமினி டீம் வந்து ஒரு கடையவே நாஸ்தி பண்ணுவாங்க. கடை முழுக்கவே நீங்க பாத்தீங்கன்னா ஒயின் ஆல்கஹால்னு சொல்லி அடுக்கப்பட்டிருக்கும். இங்க கூட ஒரு ஆல்கஹால் தெரியுது பாத்தீங்களா, பட் எழுச்சி நின்ட்டு அப்புறம் தரையில ஒரு சொட்டு ஆல்கஹால் கூட இருக்காதுக்கே, வெறும் கண்ணாடி துண்டுகள் தான் இருக்கும். விஎஃப்எக்ஸ் பட்டதா வெறும் இங்க மட்டும் படிட்டு தரைக்கு படாம விட்டுருக்காங்க. ஆல்சோ இந்த இடத்துல நம்ம ஜெமினி போட்டிருக்க ஆர்மர் சம திக்கானது, கண்ணுக்கும் கழுத்துக்கும் எய்ம் பண்ண அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருப்பாரு. பட் ஃபைனல் சீக்வன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரே புல்லட்டை வச்சு ரெண்டு ஜெமினி சொல்ற அசால்ட்டாவே ஹென்ரி கேக்ரன் பண்ணியிருப்பாரு. அப்ப அந்த ஆர்மர் வேற செய்யலையா? இதுக்கு நடுவில் நம்ம கிளே வர்சஸ் ஜூனியருங்க ஒரு ஃபைட் நடந்திருக்கும். அதில் நம்ம கிளேயோட உண்மையான முகத்தை ஜூனியர் தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட தப்பிச்சு இப்போதைக்கு ஹென்ரி கூட போய் ஒன்றா சேர்ந்து அவங்களை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல தான் ஜூனியர் வெப்பனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆப்வியஸாக சூப்பர் ஹியூமன் லெவலில் ஓடி வந்து நெருப்புக்குள்ளேந்தே வெளில வந்து சண்டை போட்டுருப்பான். நெருப்புக்கு அவன் ரியாக்டே பண்ணியிருக்க மாட்டான், பிகாஸ் அவனுக்கு பெயினும் தெரியாது, வலி தெரியாது, பயமும் கிடையாது. பட் அவனை ரொம்ப ஈஸியாக கொண்டுடுவாங்க. மற்ற ஜெமினி சோல்ஜர்ஸ் கூட கூடாது கொஞ்சம் கஷ்டப்பட்டு சண்டை போடுவாங்க. இந்த இடத்துல இவனை கொடுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அவன் செத்துட்டு அப்புறம் அவன் முகத்தை கழட்டி பார்த்தா அது நம்ம ஜூனியரோட முகத்தை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணிருப்பாங்க. நீயும் அப்பனை கொல்லக்கூடாதா, அவன் மனசு உடச்சிரும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹென்ரி இந்த கதையை முடிச்சு வைப்பாரு. சோ அதை தொடர்ந்து டெல்லோட ஹெல்ப் மூலியமா லாசிட்டர் இந்த குளோன் ப்ரோக்ராம் சொல்லி எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி இப்போதைக்கு ஹென்ரி ஃப்ரீடம் கிடைச்ச ஒரு புது மனுஷனா மாறாரு. அவன் சின்ன வயசுல என்ஜாய் பண்ணாத பல விஷயங்களை இப்போதைக்கு ஜூனியர் மூலமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ட்ரை பண்றேன். ஜூனியருக்கு அவங்க அம்மாவோட பேர் ஜாக்சனுங்கிறதுமே கொடுக்குற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஒரு குட்டி இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல், ஜூனியர் அண்ட் ஹென்ரி மீட் பண்ணும்போது அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணி பாருங்க, ஒரு வித்தியாசமான ரியாக்ஷன் கொடுப்பாங்க. என்ன அவங்க ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷன் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அந்த படத்தோட அந்த ரியாலிசமா உண்மையாக காமிக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த யங்கஸ்ட் வில் ஸ்மித் ஃபேஸ்ங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒழுங்காக ஒட்டலை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கிளம்ப பாருங்க. அண்ட் இதோட அந்த படம் சுமக்கும்போது முடியுது. ஸோ ஓரளவு அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா முழு ஆக்ஷன் த்ரில்லராக தான் மூவ் ஆகிட்டு இருக்கோம். பட் அதுவே கோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் அது இதுன்னு சொல்லி நிறைவே சேர்த்து வச்சிருக்காங்க. இதில் இருக்க கேரக்டர்ஸை என்ன தான் கோட்டில் சில இடங்களை உங்களால் பொறுத்து பார்த்தாலும் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ரெண்டு கதையுமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போது நம்புறேன். நம்ம விபிஏ இதுக்கு முன்னாடி எடுத்த மாநாடில் இந்த கிரவுண்ட் ஆக் டே, இந்த எஜ் ஆஃப் டுமாரோ மாதிரி அந்த படம் இருக்க போதுன்னு சொல்லி சின்னதாக அதை வந்து கலாச்சிருப்பார். அந்த இன்ஸ்பிரேஷன் இருக்கும். பட் அந்த கதை இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் அண்ட் லியோ மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா ஆப்வியஸாக இந்த படத்துக்கான ரீமேக் ரைட்ஸ்னு சொல்லி எதுவுமே விபி வாங்கலை. ஸோ அவர் தன்னுடைய கதைக்குள்ளே இந்த மாதிரி சில இன்ஸ்பிரேஷன்ஸை உள்ள நுழைச்சிருக்காரு. இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கிறதுல தப்பு இல்லைங்க. ஸோ மாநாடு ஸ்டைலில் இது வந்து ஒரு யூனிக்கான ஃபீலாக கண்டிப்பாக கொடுக்கும் நம்பிக்கை இருக்கு. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு. இந்த ஜெமினி மேன் கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த குட் ரெஃபரன்சஸ் எங்கேயாவது தென்பட்டுச்சுன்னா அந்த மறக்கமே கிளக்காம பண்ணுங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை தன்னால் ஒரு ஆசமான வழியில் மேம்பட்டு எழுந்திருக்கோம். ஹேஃப் அண்ட் கேஃப் வட்ட